உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஏன்னா இப்போ 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஏன்னா 6 மாதம் 4 மாதம் லவ்லேயே பிரேக்கப் ஆயிடுது. லவ் பண்ணி இந்த பொண்ணும் ஓகே சொல்லி லவ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ அவன் வந்து கொஞ்சம் விலகி விலகி போகிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாக ஃபிசிக்கல் காண்டாக்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் வந்து அவன் வந்து கொஞ்ச நாளில் வந்து விலகி விலகி போகிறான். வேறு ஏதாச்சும் ஒரு அஃபேர் வந்துருச்சா என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் கேஸ் கொடுத்தாங்க. ஸோ நாங்களும் எப்படியும் அவரை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது, ஷேடோயிங் பண்ணி பார்த்தோம், என்னென்னமோ பண்ணி பார்த்து நாங்கள் பையனோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணை தான் வந்து மலடி குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் போக ஆரம்பிச்சதில் எல்லா செக்கப் பண்ணதில் வந்து இவருக்கு தான் ப்ராப்ளம். ஸோ இவரோட அந்த ஏன்னா அவர்கிட்ட மிங்கிளாகி தான் நாங்கள் இதை என்ன எதுன்னு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒயின் ஷாப்லேயே ஒரு ரெகுலராக நம்ம ஒரு அவரோட ஏஜுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பையனை வச்சு அப்போ தான் வந்து அவரை ட்ரிங்க் பண்ணும்போது என்ன எதுன்னு சொல்லி நாங்கள் விசாரித்தோம். என்ன ரொம்ப எப்போவுமே ரெகுலராக வரீங்களே என்ன ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து ஏதோ ஒரு அஃபர் இருக்குது, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தையே இல்லாமல் நான் இருந்திருக்கலாம் அவர்கிட்ட, அப்பப்போ வந்து அது நான் என்னோடய குழந்தை இல்லை அப்படிங்கிறது வருது, நான் ஏன் குழந்தை பெற்றுக்கிட்டேங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. கல்யாணமாகாத பொண்ணு இந்த பொண்ணோட ஃபுல்லாக எல்லாம் தெரிஞ்சு அவளுக்கு தகுந்த மாதிரி பழகி லவ் பண்ணி அவன் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி நைஸாக எங்கே போய் இந்த பொண்ணு சொல்ல முடியும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் மீ வசந்த் வித் யூ ஆல். டிடெக்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுறதுக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க யாஸ்மின் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட கேசஸ் பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி, இப்போ ஃபிலிம்ஸ் நிறைய வந்திருக்கு இல்லைங்களா, அதுல டிடெக்டிவ் ரோல்ல நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டா என்ன ஒரு ஹைப் ஆகிட்டு இருக்குன்னா, துணிவு படம் ஏகே அவரது வரப்போது அதில் ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வந்து அஃபிஷியலாகவும் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க, உண்மையாலுமே ஃபிலிம்ஸில் வர மாதிரி தான் டிடெக்டிவ் ஆஃபீஸர்ஸோட வேலைலாம் இருக்குமா? அப்படி தான் டிடெக்ட் பண்ணுவாங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ரியலாக பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஓகே. அதில் வந்து ரொம்ப சாதாரண படத்தில், ஏன்னா அதில் இருக்க டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம காமிக்கணும். ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் வந்து நாங்கள் ஒரு கேஸ் சாதாரணமாக ஃபாலோ பண்ணுறதே 1 நாள் பண்ணுவோம், 15 நாள் கூட பண்ணுவோம். அதை அப்படி காட்ட முடியாது. ஓகே. ஸோ அதை ஷார்ட் பண்ணி காட்டுவாங்க. பட் நிறையா வந்து மேக்ஸிமம் இருக்கும், சிலதெல்லாம் நிச்சயமாக சுத்தமாகவே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இட்ஸ் அபார்ட் ஃப்ரம் தி ஷோன்னு வச்சுக்கோங்களேன், இன் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹூ வில் பி தி பெஸ்ட் டிடெக்டிவ் ஏஜென்ட் ஆன் ஸ்க்ரீன்? இல்லை, எனக்கு அப்படி எதுவும் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல தெரியல. வேணும்னா தெகுடின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அது வேணாலும் கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து டிடெக்டிவ் ஏஜென்சி நாங்கள் ரன் பண்ணுறோம் இல்லைங்களா, நாங்கள் கேஸ் பார்க்குற அந்த ஸ்டைல் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம அந்த தெகுடி படம் அதை சொல்லலாம். பட் யார் பெஸ்ட் இதா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, அந்த மாதிரி எது தெரியல எனக்கு. மேம், இப்போது எப்பவுமே ஜேம்ஸ் பாண்ட் தான். ஜிம்ஸ் பண்ணானா மேம்? நம்ம ஊரில் நிறைய ஜிம்ஸ் பண்ணிருக்காங்களே. ஓகே, எனிவேஸ் மேம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் செம்ம கான்ட்ரவர்சி ஆச்சு. அது என்னென்னா, நயன்தாரா அவங்களோட இஷ்யூ தான். அவங்க வந்து குழந்தை பெற்றுட்ட விஷயம் வந்து அவ்வளோ கான்ட்ரவர்சியாக ஆச்சு, சரகேசி அப்படின்ற விஷயம். நீங்கள் அந்த மாதிரி கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? உங்ககிட்ட சரகேசி கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கா? சரகேசி மூலமா இஷ்யூஸ் ஏற்பட்டு யாராச்சும் வந்திருக்காங்களா? இல்லை, எனக்கு அப்படி பக்கா விக்னேஷ் சிவன், நயன்தாரா அந்த மாதிரி கேஸ் எதுவும் வந்தது இல்லை. பட் வந்து டோனர் இன்செமினேஷன் சொல்லுவாங்க, நம்ம ஒரு கேஸ் வந்துச்சு எனக்கு. 5 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. மேரேஜ் பண்ணி 10 வருஷமாக உங்களுக்கு குழந்தையே இல்லை. பையனோட வீட்டில் வந்து ரொம்ப தொடர்ந்து வந்து டார்ச்சர், குழந்தையில சொல்லி டார்ச்சர். இவங்க வந்து ஒரு ஆக்சுவலாக 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இருந்தே ட்ரீட்மெண்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ட்ரீட்மெண்ட் போக ஆரம்பிச்சதில் எல்லா செக்கப் பண்ணதில் வந்து இவருக்கு தான் ப்ராப்ளம். ஸோ இவரோட அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தான் ப்ராப்ளம். ஆனால் இவங்க இந்த பையனோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த வில்லேஜ் டைப்பு, எதையுமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரி டைம்னால டைப் அப்படிங்கிறனால பொண்ணும் சரி பையனும் சரி அவங்க வீட்டில் வந்து இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லலை. ஆனால் அந்த பையனோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணை தான் வந்து மலடி, பொண்ணே குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ கூட அந்த பொண்ணுமே எதுவுமே சொல்லலை. வீட்டில் பையன் வீட்டில் மட்டும் இல்லை, எங்கேயுமே ஹஸ்பண்டுக்கு தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற விஷயமே இது பண்ணாமல், ஏன்னா அவ்வளோ லவ் ரெண்டு பேரும் பயங்கர, அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர லவ்னால கடைசியில் ரெண்டு பேரும் பேசி சரி இது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா ரொம்ப பையனை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, யாராச்சும் ஒருத்தரோட இது இருந்தாலும் பரவாயில்ல
ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து அது நம்மளுக்கு தேவை குழந்தை வெளியே வந்து குழந்தை இல்லைங்கிறது வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் ரொம்ப டவுன் ஆகிறார், அவர் அது வெளியே சொல்லிக்கிற மாதிரி டைப் இல்லை, ரொம்ப அது ரொம்ப அப்செட் ஆகுறாரு ரொம்ப. அதனால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம இப்படியே விட்டோம்னா குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸும் கிடையாது. அதனால் நம்ம என்னாலும் இன்செமினேஷனு டோனர் இன்செமினேஷன் சொல்லிட்டு இருக்குது, அந்த ட்ரீட்மெண்ட் அதாவது வேற ஒருத்தவங்க வேற ஜென்ஸோட அந்த ஸ்பெர்ம் எடுத்து இவங்களோட இதில் அந்த லேடியோட இதில் கர்ப்பப்பையில் வச்சு பண்ணுறது, அது வேணாலும் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வேண்டவே வேண்டான்னு சொல்லியிருக்காரு. இவங்க வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, எடுத்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்படியே ட்ரீட்மெண்ட்டில் இருந்து அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. ஸோ வீட்டில் எல்லாத்தையும் சொசைட்டியில் ஃபுல்லாக எல்லாம் இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா இருந்திருக்காங்க, அப்புறம் ஒரு 1 இயர் அந்த மாதிரி ஆக ஆக பார்த்திங்கன்னா அவர் இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு நார்மலாக பேசுறது அது எதுவுமே இல்லை, குழந்தையை கொஞ்சிறது இல்லை, ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு, அப்படியே தள்ளி 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 போகிறாரு. அதோடு சேர்த்து ரொம்ப ட்ரிங்க் அடிக்ட் ஆயிடுறாரு, அதுவுமே எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு லேட்டாக வர்றது, ரொம்ப ஒரு மாதிரியாகவே ஒரு அப்செட்லேயே இருக்கார். இந்த பொண்ணு என்னென்னமோ கேட்டு பார்த்து என்ன என்னென்னா இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. அந்த டைமில் தான் எங்கள்கிட்ட வந்து கேஸ் கொடுத்தாங்க. யார், பையன் வந்தாரோ பொண்ணு வந்தாங்க? பொண்ணு வந்து கேஸ் கொடுத்தாங்க. ஏன்னா நல்லா தான் இருந்தார் சார், எங்களுக்கு இதோட பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படிங்க. எங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனையே வந்து குழந்தை இல்லைங்கிறது தான், ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க. அது பயங்கர ஒரு அப்செட்டாக ரொம்ப இதாக இருந்துச்சு, பயங்கர மூட் அவுட்டாக இருந்தார். நான் அவரை எப்படியோ இது பண்ணி இப்போ எங்களுக்கு குழந்தை, ஆனால் ஆக்சுவலாக அவங்க எங்கிட்ட கேஸ் கொடுக்கும்போது இப்படி ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க, இப்படி தான் குழந்தை வந்துச்சுங்கிறது எங்கள் கிட்ட சொல்லவே இல்லை. அந்த லேடி வந்து எங்கள்கிட்ட சொல்லலை. எங்களுக்கு குழந்தை தான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து எனக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. ஒரு 1 இயர் நல்லா இருந்தார், அதுக்கப்புறம் ரொம்ப அப்செட்டாக இருக்காரு, ரொம்ப ட்ரிங்க்கெல்லாம் பண்ணவே மாட்டார், ட்ரிங்க் அடிக்ட் ஆகிட்டாரு, ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வர்றது, எங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, குழந்தையை கொஞ்சம் மாட்டேங்கிறாரு, ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட வந்து என்ன ரீசன், வேற ஏதாச்சும் ஒரு அஃபேர் வந்துருச்சா என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் கேஸ் கொடுத்தாங்க. ஸோ நாங்களும் எப்படியும் அவரை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது, ஷேடோயிங் பண்ணி பார்த்தோம், என்னென்னமோ பண்ணி பார்த்து நாங்கள் கரெக்டாக அவர் ஆஃபீஸ் போகிறாரு வராரு, கொஞ்சம் ஆஃபீஸில் கொஞ்சம் லேட்டாக இருக்கிற டைம் விட கொஞ்சம் லேட்டாக இருந்தது, எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் தான் வெளியே வராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக ஒரு வைன் ஷாப் அந்த மாதிரி போகிறாரு, கொஞ்சம் லேட் அங்கேயே நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு. இதுதான் ரெகுலராக அவர் பண்ணுறதா இருந்துச்சு, வேறு எந்த எதுவுமே சந்தேகம் படுற மாதிரியான. நிச்சயமாக சில கேஸ் வந்து ஒரு 15 டேஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இப்படி 15 டேஸ் கரெக்டாக இருந்தாலுமே எங்களுக்கு அதேமாரி ஒரு டவுட் வரும். ஓகே, பட் இன்னி கொஞ்ச நாள் கூட நம்ம பார்க்கலாம் ஏதோ சம்திங்னா. இவர் வந்து எங்களுக்கு அப்படி கொஞ்சம் கூட டவுட் வரல, நிச்சயமாக இருக்கு ஒரு அஃபேர் இருக்கிற மாதிரி சான்ஸே இல்லை, இதுதான் அவரோட ருட்டீன் லைஃப் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு, வேறு ஏதோ ப்ராப்ளம் அவருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அப்போ நாங்கள் அந்த ரிப்போர்ட் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தோம். பொண்ணுக்கு இல்லை மேடம், என்ன சம்திங் ராங், என்னமோ அவருக்கு இருக்குது மனசில் இருக்குது, நீங்கள் அதை எப்படியாவது அவர் ஓப்பன் அப் பண்ண வைக்கணும், நீங்கள் எப்படியாவது அது எனக்கு என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்குறதுலையோ அவரை ஷேடோயிங் பண்ணுறதுலையோ எந்த யூஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் டைம் கேட்டோம். எங்களுக்கு மாதக்கணக்காக அதுக்கு டைம் வேணும், ஏன்னா அவர்கிட்ட மிங்கிளாகி தான் நாங்கள் இதை என்ன எதுன்னு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வைன் ஷாப்லேயே ஒரு ரெகுலராக நம்ம ஒரு அவரோட ஏஜுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பையனை வச்சு ரெகுலராக அங்கே போகிற மாதிரி. ஸோ இவங்க அவ்வளோவா ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, நம்ம சைட்லேருந்து போகிற பையன் அவ்வளோ ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க, பட் லைட்டாக வேறு வழி இல்லை, ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பழக்கம் இருக்கிற ஒரு பையனை ரொம்ப ரேராக, முக்கால் தோசை அவங்க குடிக்கிறது அங்கே கூல் ட்ரிங்க்ஸ் தான் இருக்கும். ரெகுலராக போய் 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 அவர்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் அப்படியே ரெகுலராக போய் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்படியே பழக்கமாகி ரொம்ப அவருக்கு நம்பிக்கையான ஒரு இடத்துல வந்ததுக்கப்புறம் அப்போ தான் வந்து அவரை ட்ரிங்க் பண்ணும்போது என்ன ஏதுன்னு சொல்லி நாங்கள் விசாரித்தோம். ஏன்னா ரொம்ப எப்போவுமே ரெகுலராக வரீங்களே என்ன ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து ஏதோ ஒரு அஃபேர் இருக்குது, எனக்கு குழந்தை பிறந்துச்சு, அது என்னோடய குழந்தை இல்லை, அவளுக்கு வந்து வேறு ஒரு அஃபேரில் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு, என்ன அவளை நான் ரொம்ப நம்பினேன், அவள் என்னை ஏமாத்திட்டா, எனக்கு அது ரொம்ப பயங்கர அப்செட்டாக இருக்குது, என்னால் தாங்கிக்கவே முடியல, இதை நான் வெளியவும் சொல்ல முடியாது, ஏன்னா எங்களுக்கு குழந்தையே இல்லாமல் பிறந்துச்சு, 10 வருஷம் கழித்து குழந்தை பிறந்துச்சு, அப்போ அது என் குழந்தை இல்லை, அவளுக்கு வேறு ஒரு பையன்கிட்ட இருந்து வந்த குழந்தை அப்படின்னா என்னால் அது இது பண்ணிக்க முடியாது, தாங்கிக்க மற்றவங்களால அது இது பண்ண முடியாது, என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு.
அப்புறம் நாங்கள் ரிப்போர்ட் இந்த மாதிரி சொன்னோம், அவர் உங்களுக்கு ஏதோ அஃபேர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு, அது மூலியமாக தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு நினைக்கிறாரு. ஸோ ஏதோ சம்திங், உங்கள் குழந்தை பிறந்ததில் ரொம்ப வருஷம் ட்ரீட்மெண்ட்டில் பிறந்ததில் ஏதோ அவர் சந்தேகப்படுறாரு. உங்களுக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டைம் தான் எங்களுக்கு சொன்னாங்க இந்த டோனர் இன்சிமினேஷன் மூலிமா தான் குழந்தை பிறந்துச்சு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து அவரோட அந்த ஸ்பெர்ம் இது வந்து கவுண்ட் கம்மியாக இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் நான் அவரை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகே. அவரோட டவுட் என்னென்னா, இவங்க இவரை கன்வின்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க, ஸோ அந்த ஸ்பெர்ம் யாரோடது என்ன எதுங்கிறது இந்த லேடிக்கே தெரியாது, நிச்சயமாக தெரியாது. அவர் டவுட் பண்ணுறாரு, இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, இந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப க்ளோ. இப்போ இந்த டைமில் ஒரு ஆம்பளையோட இது புத்தி அப்படி போகுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது எப்படி இருந்தாலும் பாருங்கள் மேடம், நான் அவ்வளோ லவ் பண்ணேன், அவரோட ஆம்பளை புத்தி அப்படி போகுங்கிற மாதிரி அவருக்காக நான் வந்து என்னோடய எந்த இதையுமே நான் வெளியே சொல்லாமல் அவரோட குறையை சொல்லாமல் நான் இது பண்ணினேன், ஆனால் அவர் என்னவே டவுட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்களோட ஃப்ரெண்டை வச்சு இவங்க தப்பாக நினைக்கிறாரு ரெகுலராக வரனால. ஸோ அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் அஃபேர் இருந்து குழந்தை பிறந்திருக்கும். நம்ம கிட்ட வந்து ஏன்னா இவங்க தான் கன்வின்ஸ் பண்ணி இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் மூலமா அப்படி தான் இவங்க இந்த லேடியோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட எஃபர்ட் தான் அதில் பிறந்தனால இவர் வந்து அப்படி தப்பாக நினைச்சிட்டு. ஆனால் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலாம் தெரியும், அவருக்கு எடுத்ததுலாம் எல்லாமே தெரியும். அவரோட கண்டிப்பாக டொனர் இன்செமினேஷன் மூலியமாக தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க, அது எல்லாமே தெரியும். ஆனால் இவர் வந்து அந்த சிச்சுவேஷன் வச்சு அவ்வளோ பின்தங்கி இருக்கு அவரோட இது, இந்த சிச்சுவேஷனெல்லாம் வச்சு பார்த்து அவர் வந்துட்டு நினை குழந்தையெல்லாம் வளர வளர அவருக்கு வந்து பிடிக்கல. அது ஏதோ ஒரு யாரோ ஒருத்தரோட குழந்தை, நம்ம குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க வந்து லேடி வந்து இவருக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட்குள்ளே வராங்க. ஆனால் கடைசியில் இவங்களுக்கே அது அஃபெக்ட் ஆன மாதிரி இவங்களையே அவங்க டவுட் பண்ணுறாங்க. அப்புறம் கடைசியில் சரி இதுக்கு ஒரே வழி வந்து ரெண்டு பேரையும் ஒன்றா வர சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து அப்படி அந்த இதை கேஸ் முடித்தோம் நாங்கள். இப்படி தான் மேம் முடிஞ்சது. அவர் இப்பயும் நீங்கள் இப்போ ஒரு ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருந்தாங்க இந்த கேரக்டரு, அதுக்கப்புறம் நம்ம கேஸ் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம் கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அந்த திருப்பி அந்த பாஸ்ட்டுக்கு ஃபால் ஆகுறாங்களா இல்லையான்னு நீங்கள் அதை வாட்ச் பண்ணுவீங்களா? இல்லை இப்போ வரைக்கும் அவங்க எனக்கு காண்டாக்டில் தான் இருக்காங்க. இது வந்து இந்த கேஸ் முடிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் இந்த கேஸ் நான் பார்த்து. இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு எங்கிட்ட காண்டாக்டில் தான் இருக்காங்க. அவர் ட்ரிங்க் பண்ணுறதில்ல, ஓகே நார்மலாக குழந்தை இப்போ குழந்தைக்கு 8 வயசு என்னமோ ஆச்சுன்னு சொன்னாங்க. லாஸ்ட் டைம் பர்த்டே கூட இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க அப்பப்போ அவருக்கு வந்து அந்த ஒரு பழைய இது இல்லை, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தையே இல்லாமல் நான் இருந்திருக்கலாம் அவர்கிட்ட, அப்பப்போ வந்து அது நான் என்னோட குழந்தை இல்லை அப்படிங்கிறது வருது, நான் ஏன் குழந்தை பெற்றுக்கிட்டேங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. ஸோ இதுலேருந்து என்னால் வெளியே வரவும் முடியல. அப்போ வேறு வழியில் அவரை சைக்காட்டிக்ஸ்ட் தான் கூப்பிட்டு போகணும். பட் அவர் ட்ரீட்மெண்ட்க்கும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி எங்கிட்ட இதுக்கு கவுன்சிலிங்க்கு வந்துட்டாங்க. ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்காங்க, பட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகலை, இன்னும் ஆகலை. அந்த பொண்ணோட லைஃப் ஒரு போராட்டத்தில் தான் இருக்குது இப்போ வரைக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம என்னடா ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு முழுசாக கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் எப்பயாச்சும் ஃபீல் பண்ணது உண்டா? நிச்சயமாக இருக்குங்க. ஸோ இப்போது விக்னேஸ்வன் ஐந்தரா அந்த இது வரும்போது கூட, ஸோ அவங்களுக்கு ஏதோ அந்த ப்ராப்ளம் அந்த இதுபடியெல்லாம் வந்து அவங்க அது குழந்தை பெற்றுக்கிட்டாலுமே அது பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரோட இது தான் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் பரவாயில்ல, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது பண்ணிட்டாங்க. இது என்ன தான் பேசினாலும் இதே ஒரு லேடிஸ்க்குன்னு இருக்கிற ஒரு மைண்ட் செட் படி வந்து இந்த மாதிரி வராது, இப்படி யாரோ ஒருத்தவங்களோட இது அப்படிங்கிற மாதிரி வராது. ஆனால் ஜென்ஸ்க்கு என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு ஏதோ ஒரு இடத்துல, எல்லாரும் அப்படி சொல்ல வரல, மேக்ஸிமம் நாம் பார்த்த வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த ஒரு இது வருது. நம்ம ஜென்ஸ் அப்படிங்கிறதுனால வேற ஒருத்தவங்களது இது நம்ம குழந்தையில அந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது. நீங்க டிடெக்ட் பண்ண கேசஸ் எல்லாத்துலயுமே ஜென்ஸ் தான் கொஞ்சம் இப்படி இருக்காங்களா மேம்? இல்லை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வருவாங்க, அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கும்போது லேடிஸ் தான் இருக்காங்க. இந்த இல்லீகல் அஃபேர்ஸும் நீங்கள் போன வீடியோஸில் நிறைய பேசியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இப்போயும் நீங்கள் இல்லீகல் அஃபேர் இருக்கிற கேசஸ்னால் எடுக்கிறீங்களா? கண்டிப்பாக எடுக்கிறோங்க. ஓகே, அதையும் நீங்கள் லுக்கிங் ஃபார்வர்ட் இல்லைங்களா நீங்கள்? ஓகே, டோனர் இன்சிமினேஷன் வந்து சட்டத்தில் இடம் இருக்கா அதுக்கு? ஆமாம் இருக்குது இல்லைங்களா, இருக்கிறனால தானே எல்லாம் நிறைய இடத்துல அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு தானே இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய ஃபேர்மை வந்து டிடெக்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய இண்டிவிஜுவல் எதர் தேர் பொலிட்டிஷியன் ஆர் எல்ஸ் ஆக்டரு எல்லாம் ஃபீல்டில் இருக்கிறவங்க. ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை டிடெக்ட் பண்ணும்,
அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இப்போ நான் அவங்கள டிடெக்ட் பண்ணோம் ஒரு ஏஜென்சினா அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன் இல்லாமல், அவங்களும் மனுஷங்க தானே, பண்ணலாம். பட் உங்களுக்கு யார் டிடெக்ட் பண்ணுறவங்களோட டேலண்ட் பொறுத்து. இப்போ எங்கிட்ட எத்தனையோ கேஸ் வருது. ஸோ எங்கிட்ட கேஸ் வரும்போதே வந்து நான் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சியில் கொடுத்தேன், அவங்க எடுத்தாங்க, ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சில பேர் இல்லை இது பார்க்க முடியாது, நான் இந்த பர்சன் இவங்களையெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்கம்மாங்க. நான் எடுத்து நடத்தியிருக்கேன். ஓகே, அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் நடந்திருக்கு. ஆனால் எங்கேயுமே அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து தேர் நாட் எக்ஸ்போசிங் தெம் செல்ஃப் எ லாட். அது காரணம் என்ன மேம்? ஒரு ஹிடன் ஷேடோலேயே நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுனாலயா? ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நான் வந்து இப்போ இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது. ஓகே. ஸோ நான் அவங்கள வந்து கைட் பண்ணால் போதும், டைரக்ட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே. அதனால வந்து எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எனக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க வந்து யார் யார் என்ன ஏதுங்கிறது யாருக்கும் தெரியாது. எங்கிட்ட ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. ஓகே. சில இதுக்கு மட்டும்தான் டீமாக ஒரு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒர்க் பண்ணால் அது மட்டும் நான் ஒரு செலக்டடாக இது பண்ணுவேன். தவிர எல்லாருமே எங்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65-70 பேர்கிட்ட இப்போ இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தருக்கு தெரியாது. இப்போ ஆஃபீஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் இல்லை, எல்லாத்துக்குமே ஃபீல்டு ஒர்க் தான் இருக்கும். ஒரு கேஸ் ஒரு ரெண்டு பேர்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்கள வர சொல்லி பார்ப்போம். சில கேஸ் வந்து பாருங்கள், ரெண்டு பேரே வந்து தனித்தனியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. ஒருத்தர் பார்க்குறது இவருக்கு தெரியாது, இவர் பார்க்குறது ஒரே கேஸுவே ரெண்டு பேர் தனித்தனியாக. ஒரே ஆஃபீஸ் தான், ஏன் அவங்க ரெண்டு பேருக்கு தெரியக்கூடாது? அது இல்லை, நான் அந்தளவுக்கு என்னோடய கிளைண்ட்டோட இதை வந்து அவ்வளோ இது பண்ணிக்கணும்னு, அவ்வளோ செக்யூராக பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஏதாச்சும் சீக்ரெட்ஸ் ரிவீல் ஆகிருக்கா வெளியே? இல்லை இல்லை, ஆனதில்லை, இது வரைக்கும் ஆனதில்லை. நான் சில கேசஸ் எல்லாம் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய கிளைண்ட் வந்து எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கேன் நான். என்னோடய கிளைண்ட்டே அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம், மேடம் நீங்கள் இது ஒரு நேம் மாற்றி ஊர் மாற்றி நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொசைட்டியில் தெரியட்டும், ஒரு அவேர்னஸ் என்னோடய கேஸ் மூலிமா ஒரு அவேர்னஸ் மற்றவங்களுக்கு கிடைக்குதுன்னு எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் எங்களை இவங்க தான் சொல்லி சொல்லாமல் சொல்லுங்கன்னு சொல்கிற கேசஸ் தான் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே மேம். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக யாராச்சும் இதை நீங்கள் வந்து சொல்லி ஆகணும் மேம் அப்படி சொல்லியிருக்காங்களா ஏதாச்சும் கேஸு? இல்லை, சில கேசஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது எனக்கு மீடியாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணி, அந்த பையன் வந்து ஏற்கனவே கல்யாணமான பையன், இந்த பொண்ணுகிட்ட வந்து எதுவுமே காமிச்சிக்காமல் ஒரு ஐடி கம்பெனியில் கல்யாணமாகாத பையன் மாதிரி சும்மா அப்படி ஜாலியாக லவ் பண்ணிட்டு, அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே வந்து 32 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. ஸோ இது வரைக்கும் அந்த பொண்ணு இதாகிட்டே இருந்ததுல இந்த பையனை வந்து ரொம்ப நம்பிருச்சு. கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு கல்யாணமே வேண்டான்னு இருந்துச்சு. அவங்க அக்கா ஒருத்தவங்களுக்கு டிவர்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்து அந்த லைஃப், அவங்க அம்மா அப்பா ஒரு லைஃப் ஸ்டைல் சரியில்லை, அதனால் பசங்களே வேண்டாம், மேரேஜ் பண்ணாலே லைஃப் சக்ஸஸாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருந்த பொண்ணு. ஒரு பையன் வந்து ரொம்ப அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணி அவளை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறது அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்து லவ் பண்ணி இந்த பொண்ணும் ஓகே சொல்லி லவ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ அவன் வந்து கொஞ்சம் விலகி விலகி போகிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாக ஃபிசிக்கல் காண்டாக்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் வந்து அவன் வந்து கொஞ்ச நாளில் வந்து விலகி விலகி போகிறான். அப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, என்னன்னு சொல்லி கேட்டால், அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி என்னன்னு கேட்டால், இல்லை எனக்கு கொஞ்சம் வீட்டில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, நான் கொஞ்ச நாள் கொஞ்சம் நான் இப்படி இருக்கிற கொஞ்சம் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டே விலகி விலகி போகிறான். நாங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவனை பார்க்க சொன்னாங்க. நாங்கள் பார்த்தோம், பார்த்தா அவனுக்கு கல்யாணமாகி குழந்தை இருக்குது. அவனுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆச்சு. இந்த பொண்ணோட வீக்னஸ் தெரிஞ்சு, கல்யாணமாகாத பொண்ணு இந்த பொண்ணோட ஃபுல்லாக எல்லாம் தெரிஞ்சு அவளுக்கு தகுந்த மாதிரி பழகி லவ் பண்ணி அவன் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி நைஸாக எங்கே போய் இந்த பொண்ணு சொல்ல முடியணும். ஸோ அந்த பொண்ணு பயங்கர எங்கக்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், நீங்கள் இது மீடியாவில் வந்து இது பண்ணணும், நான் இன்டர்வியூ மீடியாவில் சொல்லணும்னு சொல்லுது என்ன, அந்த பையனை மட்டும் அவனோட அவன் மேரேஜ் ஆனவன் இப்படி ஏமாத்திட்டாங்கிற எவிடென்ஸ்லாம் வச்சு நீங்கள் சொல்லுங்கங்குது. ஆனால் சரி ஓகே, நீங்கள் மீடியானா நான் ஓகே, நான் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை என்னோடய ஃபேஸ் வெளியே வரக்கூடாது மேடம், எங்கள் ஃபேமிலிக்கு கெட்ட பேர் வந்துடும், என்னால் மற்றவங்க பார்த்து இப்படி நினைச்சாங்கன்னா எப்படி ஒரு தப்பு பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தானே இருப்பாங்க. ஐடி ஃபீல்டு நீங்கள் சொன்னீங்க, ஐடி ஃபீல்டுலேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும். பொதுவாகவே வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு ஐடிக்குள்ளே இந்த இல்லீகல் அஃபேர்லாம் நிறைய இருக்கிற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டுருக்கு, நிறைய ஆர்டிக்கலும் அதை பற்றிலாம் வருது, நம்ம படிச்சுட்டு தான் இருக்கும். உங்களுக்கு கேசஸ் ஐடி கம்பெனிஸ்லேருந்து நிறைய வருமா மேம்? வருதுங்க. வருதுங்களா மேம்? மோஸ்ட்டாக என்ன மாதிரி கேசஸ் மேம் வரும்? மோஸ்ட்டாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களே வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க சொல்லுவாங்க. லவ் பண்ணுறவங்க லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களே வந்து இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஏன்னா 6 மாதம்
நாலு மாதம் லவ்லேயே பிரேக்கப் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் லவ் பண்ண சொல்லி கூட பார்க்க, ஏன்னா பயம், அந்தளவுக்கு பயம் ஒவ்வொன்றும் நடக்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயம் நடக்கிறது பார்த்து அவங்களுக்குள்ளேயும் ஒரு பயம், என்னதான் லவ் பண்ணாலும் அவங்களுக்குள்ளே இன்னொரு ஃபேஸ் இருக்கும், அதே அந்த இதை நாங்கள் பார்க்கணும். அவன் தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட நல்லா இருக்கான், பட் என்ன மாதிரியான கேரக்டர் பாருங்க, அதே மாதிரி பொண்ணையும் பார்க்க சொல்லி வராங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸ் இப்போ நிறைய ஐடி ஃபீல்டில் எனக்கு வருது. ஓகே, இது ஒரு ஸ்பையிங் மாதிரி இருக்கேடா அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணது இல்லையா? உழவு பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இல்லை, எப்படின்னா சில சமயம் அந்த ஃபீல் வரும். எப்படின்னு சொல்லி கேட்டாங்க, என்னதான் நம்ம பார்த்தல நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ அந்த இடத்துல இங்கே பிரேக் ஆகுது இல்லையா, அந்த அது போயிருச்சு அப்படின்னாலே வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியுது, அது நல்லதாக தெரியுது அப்படிங்கும் போது அவங்க லைஃப் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம ரொம்ப நல்லது பண்ணியிருக்கோம், எப்படியோ அந்த அது டேமேஜ் ஆக வேண்டியது நம்ம வந்து நல்ல விஷயமா சொன்னனால, ஏன்னா ரிப்போர்ட் நல்லதாக வந்திருக்கும், இவங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். சில சமயம் அவங்க நினைச்ச மாதிரியே அவன் சரியில்லாமையோ இல்லை அவள் சரியில்லாமையோ இருந்தால் அதை சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் என்னன்னா, நான் ஒரு கேஸ் கொடுக்க வரவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏமாந்துட்டே இருக்கிற வாழ்க்கையை வந்து ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா? ஒன்றா அவங்க ரெடியாக இருக்கணும், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ எங்கள்கிட்ட கேஸ் கொடுக்கறவங்களோட அந்த இது மனநிலைமையை நான் வந்து நல்லா புரிஞ்சுப்பேன், எந்த மாதிரி ஆள் என்னன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுப்பேன். சிலது எனக்கு வேண்டாம், இது இது தேவையில்லாமல் அவங்களுக்கு ரிஸ்க்காக, எனக்கு ரிஸ்க் இல்லை, அவங்களுக்கு நம்ம சொல்கிற நெகட்டிவாக ரிப்போர்ட் வந்து அது அவங்களுக்கே ஒரு மாதிரி ரிஸ்க்காக ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி சில இது எனக்கு ஃபீல் ஆகும். அந்த கேஸ் நான் எடுக்க மாட்டேன். கொஞ்சம் போல்டாக இருக்கிறாங்க இல்லை எப்படினாலும் அவங்களால மாறிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க, பட் அந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற அவங்க லைஃப் எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மாதிரி தப்பானவன் சொல்லி தெரிஞ்ச உடனே வெளியே வந்து தனியாக வாழ்கிறதுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையா? என்ன பண்ணாலும் பரவாயில்ல சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ சொல்ல மாட்டேன். ஸோ என்னோட கேரக்டருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு சொல்ல மாட்டேன், பட் நீ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஆனால் அவன் கூட தான் நீ வாழணும், இல்லை அவன் கூட தான் வாழணும், வேற வழி இல்லை சொசைட்டிக்காக குழந்தைகளுக்காக அப்படின்னா எதுக்கு நீ ஸ்பை பண்ணணும்? அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கவங்க வரக்கூடாது, அது அவங்க தான் யோசிக்கணும். ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வராங்க, முடிஞ்ச வரைக்கும் அது நல்லபடியாக தான் நான் பார்த்த கேசஸில் முடிஞ்சிருக்கு, எதுவும் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிற மாதிரி அவ்வளோவா முடிஞ்சதில்லை. மேம், இந்த ஐடி கப்பிள்ஸ் சொன்னீங்க, ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க சொன்னாங்க லவ் பண்ணுறாங்களேன்னு, அவங்க ஒரு டவுட்டோடு தான் வராங்க. ஆனால் உண்மையில் அந்த டவுட் இல்லாமல் இருக்கலாம், லைக் அவங்க உண்மையாலுமே நல்லவங்களாம் இருக்கலாம், இல்லை ரொம்ப மோசமானவங்களாம் இருக்கலாம், அவங்க நல்லவன்னு நினச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட கேசஸ்லாம் நீங்கள் பார்த்ததில் மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவாக வருமா இல்லை நெகட்டிவாக வருமா மேம் ரிசல்ட்டு? இல்லை ஈக்குவலாக தான் வந்திருக்குங்க, பாசிட்டிவாகவும் வந்திருக்கு நெகட்டிவாகவும் வந்திருக்காமா, 50-50 தான். இப்போ பாசிட்டிவ்ன்றும்போது கொஞ்சம் சந்தோஷமாக சொல்லி, அண்ட் நெகட்டிவ் வந்து கொஞ்சம் சேடாக சொல்லுவீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை சேடாலாம் சொல்ல மாட்டேன், சிலதில் எனக்கே கோவம் வரும் கேஸ் பார்க்கும்போது, அந்த நெகட்டிவான கேரக்டர் எதுக்கு இவனை பிடிச்சி இவ தொங்கிட்டு இருக்கணும், இல்லை இவ்வளோ பிடிச்சி எதுக்கு இவ தொங்கிட்டு இருக்கணும். சரி வேண்டாமே, அவங்க பாட்டுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிரேக்கப் பண்ணிட்டு இந்த இதுதான் அவங்க கேரக்டர்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க போயிடலாம் இல்லையா? ஸோ ஒரு கெட்டவங்கள சொல்கிறதுல என்ன கஷ்டம்? இதுக்கு வந்து ஒரு தப்பு பண்ணுறவனுக்கு என்ன சூழ்நிலை? சிலது வந்து நம்ம வெளியே பார்க்கறதுக்கு தப்பு மாதிரி தெரியும், ஆனால் ஒன்றுமே தப்பே நடந்திருக்காது. அவங்க பழகிற விதமும் பேசுகிற விதமும் அவங்களோட ஒவ்வொரு வெளி தோற்றமும் எல்லாம் பார்த்தா அவங்க தப்பு பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரிஜினலாக அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. சில பேர் கேரக்டரே மோசமாக இருப்பாங்க, அது சொல்கிறதுல ஆமாம் அது நல்ல அது வந்து அவங்க நல்லவங்களாக நடிக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஸோ இவங்கள வந்து இவங்கக்கிட்ட அதை சொல்லி நம்ம இப்படிப்பட்டவங்க தேவையில்லைங்கிறத நம்ம ஒரு நல்லதை தானே காமிக்கிறோம், ஒரு உண்மையை தானே காமிக்கிறோம், அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே மேம், மேம் ஒரு கேஸ் நீங்கள் அதை எடுத்து ட்ராவல் பண்ணுறீங்க, 100% இது தான் வந்து ஆன்சராக இருக்கும், இது தான் வந்து சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு அதை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. 90% 95% தாண்டும் போது அது இல்லை, ஒரிஜினாலிட்டி வேறு அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் ஆகிருக்கா? என்னடா நம்ம கேஸே வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு எப்பயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை தப்பாகாது, அதுக்கு தான் வந்து டைமிங். இப்போ வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, சில கிளைண்ட் கேஸ் கொடுக்கும்போது ஒரு நாங்கள் ஒரு மினிமம் ஒரு 15 days அப்படின்னு ஒரு கேஸ் எடுப்போம். ஸோ மேக்ஸிமம் கேஸஸ்க்கு எங்களுக்கு அது போதும், அந்த டைம் போதும். ஆனால் சிலது 15 days, 1 month, 2 months, 3 months போகும்.
அப்படி போ, எங்களுக்கே வந்து அப்படி எங்களுக்கே ஒரு இல்லை இது இதோட சரியாகுது இனி கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எந்த கேஸுமே நம்ம தோண்டி தோண்டி பார்க்கும்போது இப்போ ஒரு 15 days பார்க்குறோம், அதில் அவங்களோட ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் தெரியுது. இல்லை இன்னும் ஆழமாக பார்க்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கிளைண்ட்டு தான் முடிவு பண்ணணும். ஏன்னா தோண்டி தோண்டி பார்க்க ஏதாச்சும் வந்துட்டு தான் இருக்கும், அடியில் போக போக ஏதாச்சும் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு 15 பார்க்குற கேஸ் வந்து அவங்களோட ஒரு பொதுவான கேரக்டர் தானே தவிர அது மட்டும்தான் அவங்க கேரக்டர்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அதுக்குள்ளே இன்னும் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இன்னும் டெப்த்தாக போய் பார்க்கணும். ஸோ அதுக்கு யாரும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரெடியாக இருக்கிற கேஸ் சில கேசஸ் வந்து இல்லை கண்டிப்பாக இது பத்தாதுங்க இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சார் கிளைண்ட் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா பார்ப்போம். நல்லவங்களாவே தெரிவாங்க, ரொம்ப நல்லவங்களாவே தெரிவாங்க. பார்த்தா கடைசியில் பார்த்தா ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துருக்கவே முடியாது அந்த மாதிரியான மோசமான ஆட்களை இருக்காங்க. சினிமாவில் பார்க்குற வில்லன் மாதிரி இருப்பாங்கன்றீங்க. ஆமாம். ஓகே மேம், எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் புட்டிங் யுவர் பிரிட்டி டைம் வித் அஸ் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.